வெல்கம் டு சான் சமையல் ரெசிபீஸ். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சிறுதானியங்களை வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான். எப்போவுமே நம்ம வழக்கமாக இட்லி தோசையே செய்வோம், சிறுதானியத்தை வந்து ரொம்பவே யூஸ் பண்ண மாட்டோம். சிறுதானியமும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் மாவு ரெடி பண்ணி டிஃபன் செஞ்சீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டில் எந்த வித டிஃப்ரென்ஸும் இருக்காது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. முக்கியமாக டயபிட்டிஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சுகர் கண்ட்ரோலில் இருக்கவங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் கால் கப் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த கப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கால் கப் அளவுக்கு வரகு எடுத்திருக்கேன், எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக திணை எடுத்திருக்கேன், அதுவும் அதே கப்பில் அதே அளவு எடுத்திருக்கேன். அடுத்ததாக இது கூட சாமை சேர்த்துக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுற சிறுதானியத்துக்கு பதில் வேறு ஏதாவது சிறுதானியமும் சேர்த்து செய்யலாம், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு தெரியாது. அடுத்ததாக இது கூட கேழ்வரகு எடுத்திருக்கேன், ராகி அதே கப்பில் அதே சேம் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி இந்த 4 சிறுதானியம் எடுத்திருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதே மாவு வந்து இட்லி பதத்துக்கு வேணும்னு நினைக்கிறவங்க உளுந்து வந்து இன்னும் கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக இது கூட இட்லி அரிசி சேர்க்குறேன், நம்ம சிறுதானியம் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு இட்லி அரிசியும் எடுத்துக்கிறேன். கடைசியாக வெந்தியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 3-4 முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வைக்கணும். சிறுதானியத்தில் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும், அதனால் நல்லாவே கழுவிடுங்க. 3-4 முறை அலசுனிங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் அப்படியே தேங்கி நிற்கும், அதெல்லாமே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4 முறை கழுவின பிறகு ஊற வச்சுக்கலாம். நீ ஊற்றி ஒரு 4-5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கணும். சிறுதானியம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறின பிறகு அரைச்சோன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக ஊற வச்சு அரைக்காதீங்க, 4-5 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஊறணும். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு, கிரைண்டரில் சேர்த்துக்க போகிறேன். கிரைண்டரில் சேர்க்க வேணாம்னு நினைக்கிறவங்க மிக்சிலே சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு சீக்கிரம் ரெடி ஆகிடும். இது எல்லாமே ஒன்றாவே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம், எதுவுமே தனித்தனியாக பிரிக்க வேணாம், ஒரேடியே போட்டு மொத்தமாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போடுறதுனா நீங்கள் 2 பேட்சாக போட்டுக்கோங்க, கிரைண்டரில் போடுறதுனா நான் ஒரே முறை ஃபுல்லாக போட்டு அரைச்சிட போகிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளவே நல்லாவே அரைஞ்சிரும். இது இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, இது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு பார்த்திங்கன்னா இது நல்லா புளிச்சு வரணும், வெறும் பச்சையாகவே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணிங்கன்னா வயிற்றுக்கு நல்லது கிடையாது. இதை வந்து உப்பு போட்டு கலந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்ம வந்து புளிக்க வைக்க போகிறோம். நம்ம நார்மலாக இட்லி தோசை மாவு எப்படி புளிக்க வைப்போமோ அதே மாதிரி தான் இதுக்கும். நீங்கள் இட்லியாக தேவைப்பட்டால் மட்டும் உளுந்து சேர்த்து அரைச்சிக்கோங்க, மற்றபடி இந்த மாவில் நீங்கள் தோசை ஊத்தாப்பும் குழிப்பணியாரம் கூட செஞ்சுக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இதை வந்து தாராளமாக கொடுக்கலாம், அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த் இம்யூனிட்டி நல்லாவே உங்களுக்கு டெவலப் ஆகும். அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்லேருந்து வயசானவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம், கர்ப்பிணி பெண்களும் சாப்பிட்லாம், யாருக்குமே இது ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து சிறுதானியத்தில் இருக்கிற உணவு வந்து வாரத்தில் 4 வரைக்கும் சேர்த்துக்கலாம். உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை நீங்கள் டிஃபன் ரெசிபியாகவே எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். தோசை பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு தெரியாது, நார்மலாக தோசை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், அதனால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாவு வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இட்லி தோசையிலேருந்து எல்லாமே இந்த மாவில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சிறுதானியம் சேர்த்துக்காதவங்க இந்த மாதிரி வாரத்தில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன், பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.